தமிழ் சினிமாவில் தலை அஜித்குமார் ஹீரோவாக நடிக்கிறத விட வில்லனாக நடிக்கிறத ரசிக்கிற ரசிகர்கள் ரொம்பவே அதிகம்தான். ஸோ அந்த வகையில் அஜித்குமார் வில்லனாக நடித்து மெகா ஹிட் அடித்த 5 படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். அந்த வகையில் அஜித்குமார் வில்லனாக நடித்த முதல் படம் தான் வாலி. 1999 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தில் அஜித்துக்கான கேரக்டர் டபுள் ஆக்ட் எஸ்ஜி சூர்யா டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அஜித்குமார் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க. அண்ணன் அஜித் தம்பியோட ஒய்ஃப் அதாவது சிம்ரன் மேலே ஆசைப்படுவார். இந்த ரெண்டு கேரக்டர்களும் படத்துக்கு பக்காவாக பொருந்தும். அதுலேயும் வில்லன் அஜித் தான் படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 2001 ரிலீஸ் ஆன சாம்ராட் அசோகா, சந்து சிவன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ஷாருக் கானோட அஜித் நடித்த முதல் படம் இது தான். ஒரு அரசர் சம்பந்தமான படம். இதில் அஜித்குமாரோட நெகட்டிவ் ஆக்டிங் ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அதற்கப்புறமா வரலாறு. 2006 ரிலீஸ் படம், கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இது ஒரு ட்ரிபிள் ஆக்டிங் மூவி. அஜித்குமார் இதுல வில்லனாவும் நடிச்சிருப்பாரு. தன்னோட அம்மாவை காயப்படுத்தின தந்தைய பழிவாங்குற பையனா நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமாவில் அஜித்குமாருக்கு இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லுன்னு சொல்லலாம். அடுத்து பில்லா 2007 ரிலீஸ் ஆன படம், விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. கேங்ஸ்டர் அஜித்குமாரோட ஆக்டிங் ஸ்டைல் எல்லாமே ரஜினிகாந்தை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா பில்லா ஒரு ரீமேக் படம் தான். நயன்தாரா அஜித்குமாருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்டாக மங்காதா 2011 ரிலீஸ் ஆன படம், வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இது ஒரு ஸ்மக்லிங் கேங்ஸ்டர் மூவி. போலீஸ் அதிகாரியாக வர்ற அஜித்குமாரோட நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே அரங்கத்தில் கிளாப்ஸ் வாங்குச்சுன்னு சொல்லலாம். மங்காதா அஜித்குமாரோட மார்க்கெட்டை தக்க வச்ச படம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.